ஹாய், நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு செஷன்ல நம்ம ஒர்க் அவுட் பண்றவங்க தண்ணி குடிக்கலாமா குடிக்க கூடாதா, ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர்ல பாத் பண்றது பெஸ்டா கோல்ட் வாட்டர்ல பாத் பண்றது பெஸ்டாங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இது வந்து நம்ம மசில் க்ரோத்துக்கும் மசில் ரெக்கவரிக்கும் நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மேல் வந்து 3.7 லிட்டர் ஆஃப் வாட்டர் பர் டே குடிக்கணும், அண்ட் ஃபீமேல் வந்து 2.7 லிட்டர் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக டே டைமில் தண்ணி குடிக்காமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் வாட்டரை குடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம அப்படி அட் டைமில் வந்து நிறையா தண்ணி குடிக்கிறதுனால வாட்டர் இன்டாக்சிகேஷன் நடக்கும். வாட்டர் இன்டாக்சிகேஷன் மேஜராக மிலிட்ரி ட்ரைனிங்லையும் இன்டென்சிவ் ட்ரைனிங்லையும் தான் நடக்கும். அதனால மசில் வீக்னஸ், பிபி ஃப்ளக்சுவேஷன், டபுள் விஷன் எல்லாமே நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தண்ணி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி குடிக்கணும். ஈச் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் 200 to 250 ml ஆஃப் தண்ணி இன்டேக் பண்ணும். ஆவரேஜாக ஒருத்தங்க பர் டேக்கு 45 மினிட்ஸ் இல்லை 1 hour ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து 0.75 லிட்டர் to 1 லிட்டர் ஆஃப் தண்ணி இன்டேக் பண்ணும். இப்போ நிறைய பேத்துக்கு அதிக ஸ்வெட்டிங் வருது இல்லை ரொம்ப ஒபேஸாக இருக்காங்கன்னா அவங்க வந்து அதை விட அதிக தண்ணி குடிக்கணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் 75 kg இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பர் டேக்கு 75 ounce to 150 ounce ஆஃப் வாட்டர் இன்டேக் பண்ணலாம். ஸோ அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 2.2 லிட்டர்லேருந்து 4.4 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாமே காமன் கிளாஸில் தான் தண்ணி குடிப்போம். நம்ம காமன் கிளாஸில் தண்ணியை சிப் பண்ணி குடிக்க முடியாது. ஸோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் வாட்டர் கேன் வச்சுக்கிறது நல்லது. நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் நம்ம வந்து சிப் பண்ணி தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது தான் தண்ணி சலைவா கூட மிக்ஸ் ஆகி ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும். அண்ணாந்து குடிக்கிற மூலியமாக இந்த ரியாக்ஷன் நடக்காது. இப்போ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் குளிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை கோல்ட் வாட்டரில் குளிக்கிறது பெஸ்ட்டாங்கிற டவுட் நிறையா பேத்துக்கு இருக்குது. ஆனால் அது ரெண்டுத்துக்குமே நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தங்களோட கண்டிஷன் அண்ட் அவங்களோட ட்ரைனிங் பர்பஸை பொறுத்து தான் இதை அவங்க டிசைட் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க கோல்ட் வாட்டரில் குடிக்கிற பட்சத்தில் அவங்களோட பிளட் வெசல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி அவங்க மசில் ஸ்வெல்லிங் ஆகிறதுலேருந்து தடுக்கப்படுது. அண்ட் ஆல்சோ அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன மைக்ரோடாஸ் எல்லாமே ஸ்பீடாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் ஃபாரினில் எப்போவுமே ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ஐஸ் பாத் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது அவங்களோட ரெக்கவரி ப்ராசஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒருத்தங்க ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால அவங்க மசிலுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அதிகமாகி மசிலில் செக்ரிகேட் ஆகிருக்கிற லாக்டிக் ஆசிட் தனியாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால் அவங்களோட மசில் ரிலாக்ஸேஷன் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டீம் பாத் எடுக்கிறது மூலயமா நம்மளோட பாடி டென்ஷன் குறையுதுங்கிறத சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஃபேக்ட். இப்போ ஒருத்தங்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகுதுங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஹாட் வாட்டர் எடுக்காமல் கோல்ட் வாட்டரில் பாத் பண்ணுறது ஒரு அட்வைசபிள் ஒன். கண்டிப்பாக இந்த செஷன் உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷேர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாவ் அ ஹெல்தி லைஃப். தேங்க்யூ.